கன்னியாகுமரி மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு காரணமாக மதுக்கடைகள் மூடப்பட்டதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வீடுகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சும் பணி அதிகரித்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவெட்டார் அருகே ஓட்டளி விளை பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி அந்த பகுதியில் சோதனை மேற்கொண்ட காவல்துறையினர் பிராங்க்ளின், செல்வம், மனோமணி ஆகியோர் கள்ளச்சாராயம் காய்ச்சும் பணியில் ஈடுபட்டு வருவதை கண்டறிந்தனர். இதையடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் 10 லிட்டர் ஊரல், 1 லிட்டர் சாராயம் போன்றவற்றை பறிமுதல் செய்தனர். 144 தடையையொட்டி ஒரு பாட்டில் சாராயம் 2500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் திருவெட்டாறு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அருள் அப்பன் விசாரணை நடைபெற்றது.